அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மேங்கோ வெண்ணிலா டிலைட் பண்ண போகிறோங்க. இதெல்லாம் கடையில் தான் வாங்கியிருப்போம், ஆனால் வீட்லேயே செய்யலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நாளைக்கு ஒரு மாம்பழத்தை உள்ளே இருக்க பல்பை மட்டும் தண்ணி சேர்க்காமல் அரைச்செடுத்துருக்கேன். இது பெரிய மாம்பழம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம ரெண்டு ஃப்ளேவர் பண்ண போகிறோம், வெண்ணிலாவும் மேங்கோ, அதனால் ரெண்டு ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் அரை கப் பால், இது காய்ச்சி ஆற வச்ச பால். இதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் சுகரை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் 350 ml ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேங்க, நல்லா சில்லுன்னு எடுத்திருக்கேன். 200 ml பேக்கெட் வரும் இல்லையா, அது ஒன்று. இன்னொரு அரை பேக்கெட் எடுத்திருக்கேன், மொத்தம் 350 ml எடுத்திருக்கேன். 1.5 பேக்கெட் எடுத்திருக்கேன் மொத்தமாக. இன்றைக்கி நான் வந்து ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ண போகிறேங்க. ஹேண்ட் பிளெண்டர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜார்லேயே பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் எப்படி பண்ணும் அப்படின்றத, மேங்கோ ஐஸ்கிரீம் ஒன்று போட்டிருக்கேன், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலனா போய் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. எப்படி மிக்ஸி ஜாரில் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேங்க, நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் வரைக்கும் அடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. க்ரீம் நல்லா சில்லுன்னு இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மிக்ஸி ஜாரில் பண்ணாலும் நல்லா சில்லுன்னு இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம சுகர் பவுடர் சேர்க்குறோம். ஒரு தடவை கலந்து விடலாம். அதுக்கப்புறம் நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பாலும் சேர்த்துடலாம். இது காய்ச்சி ஆற வச்சு கொஞ்சம் திக்கான பால் இது, இல்லை நீங்கள் கண்டன்ஸ் மில்க் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் சுகரை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அரை கப் கண்டன்ஸ் மில்க் சேர்க்கலாம் அதுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு 6 நிமிஷமாக நான் அடிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்துருச்சு அப்படின்னு. இந்த அளவுக்கு இருக்கணும் போதும். ஹேண்ட் பிளெண்டர் தனியாக எடுத்து வச்சிடலாம். நமக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சேனலில் நிறைய ஐஸ்கிரீம் வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். ஈஸியான மெத்தடில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பேஸ் நமக்கு ரெடியாக இருக்குது. நம்ம ரெண்டு லேயர் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால இதை பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம். அதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன், இதில் பாதி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வெண்ணிலா ஃப்ளேவர் செஞ்சிடலாம். இதில் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் நம்ம சேர்த்துட்டா வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு எசன்ஸை நல்லா கலந்து விடலாம். அவ்வளோதான், வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கான பேஸ் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ செட் பண்ணுறத பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன், இதில் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தோம் இல்லையா, அந்த பேஸை நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம். இப்போ மூடி போட்டு மூடி இதை வந்து 2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. நான் 2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். அடுத்து மேங்கோ லேயர் பண்ணணும். அதுக்காக மிச்சிருந்த பேஸில் மேங்கோ பல்ப் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்க்கலாம். சேர்த்துட்டோம். இதை வந்து ஹேண்ட் பிளெண்டரில் நான் கலந்து விடுறேன். ஒரு சூப்பரான ஒரு கலர் வரும் நமக்கு. இங்கே பாருங்கள் கலந்துட்டேன். வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது, ஆனால் நல்லா திக்காக இருந்துச்சு. வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது நமக்கு எல்லோ கலர், ஆனால் நல்லா திக்கான எல்லோ தான் நமக்கு வந்திருக்கு. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தீங்க இல்லையா, அந்த கலர் தான் இருக்குது, பட் ஆனால் வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது, ஏன் தெரில. இப்போது இதை வந்து இன்னொரு பாக்ஸில் மாற்றிக்கலாம். ரெண்டையும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக நம்ம செட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். அதோட கொஞ்சம் சின்ன பாக்ஸ் இது, அதனால் ஃபுல்லாக இருக்குது. இப்போது இதையும் மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சுக்கலாம். ரெண்டையும் நம்ம தனித்தனியாக செட் பண்ணதுக்கப்புறம், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டையும் ஒன்றா சேர்த்து செட் பண்ண போகிறோம். அதனால நம்ம 2 மணி நேரம் ஃப்ரீசரில் 2 மணி நேரம் தனித்தனியாக வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டையும் எடுத்து பார்க்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, ஃப்ரீசர்லேருந்து நான் எடுத்துட்டேன் ரெண்டையுமே. ஃபஸ்ட்டு நம்ம மேங்கோ பார்க்கலாம்.
மேங்கோ வந்து செமியாக செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. இதை நம்ம கலந்து விடலாம். மேங்கோ மட்டும்தான் நம்ம கலந்து விடணும். பாருங்கள் செட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, கீழெலாம் கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா கலந்து விடலாம் அப்படியே. அடுத்து வெள்ளாவை பார்க்கலாம். வெள்ளை வந்து செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதை நம்ம கலந்து விடக்கூடாதுங்க, இது அப்படியே தான் இருக்கணும். இதில் நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா மேங்கோ, அதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்படி மெதுவாக சேருங்க. சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி சமப்படுத்திடலாம். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்படியே லாஸ்டில் லைட்டாக டேப் பண்ணிடலாம். இப்படியே இது மேலே கொஞ்சம் சாரப்பருப்பு சேர்க்குறேன். இது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், அதுக்காக மட்டும்தான் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்ற ட்ரை ஃப்ரூட்ஸே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல தான், ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் கவர் பண்ணுங்க. கவர் கண்டிப்பாக பண்ணும், இல்லை அப்படின்னா மேலே வந்து ஐஸ் கட்டி ஆயிரும், கிறிஸ்டல் ஆயிரும், நமக்கு ஐஸ்கிரீமாக இருக்காது. அதுக்காக தான் நான் கிளிங் ராப் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கிளிங் ராப் இல்லை அப்படின்னா பட்டர் பேப்பர் இல்லைனா பிளாஸ்டிக் கவர் இல்லைனா பால் கவர் எதா வச்சு கவர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கவர் பண்ணுங்க. எந்த பாக்ஸில் நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்த பாக்ஸ் சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த பேப்பரை வந்து ஐஸ்கிரீமை டச் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். எல்லா பக்கமும் டச் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணுறேன். சைட்லலாம் அந்த பேப்பர் இருக்கணும், எந்த பக்கமும் காற்று போகாமல் இருக்கணும். பாருங்கள் டைட்டாக நான் கவர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நமக்கு கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இதை வந்து ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சிடலாம் செட் ஆகிறதுக்கு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக செட் ஆயிருக்கு, நமக்கு எந்த கிறிஸ்டலைஸும் ஆகலை, சூப்பராக நமக்கு செட் ஆயிருக்கு. பாருங்கள் சூப்பராக செட் ஆயிருக்கு. இப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் சூப்பராக 2 லேயர் செட் ஆயிருக்கு. இந்த பாக்ஸை அப்படியே தண்ணியில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இதுலேருந்து எடுத்துடலாம் நம்ம. இது வந்து பிளேட்டில் அப்படியே கவுத்தி போடலாம், சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள் நான் கட் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆயிருக்கு. அப்படின்னு வெயில்னால சீக்கிரமாக உருகுது. 2 லேயர் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருக்கு. இப்போ கட் பண்ணலாம் நம்ம. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக உள்ள போகுது அப்படின்னு. கட் பண்ணிட்டோம். பாருங்கள் 2 லேயரும் சூப்பராக ரெடியாக இருக்குது நமக்கு. அடுத்த பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்படி இப்படி 3 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் கடையில் தான் வாங்கியிருப்போம், ஆனால் வீட்டிலே செஞ்சுட்டோம் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக. இது மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்குறேன், இதெல்லாம் ஆப்ஷனல் தான், வீடியோக்காக மட்டும்தான் நான் சேர்க்குறேன். ஒரு பாதாமும் பிஸ்தாவும் சேர்க்குறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி. வெயில்னால சீக்கிரம் உருகுது. இது மேலே கொஞ்சம் சில்வர் பால்ஸ் சேர்க்குறேன். இதெல்லாம் சாப்பிட்லாமான்னு சில பேர் கேட்குறீங்க, கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. இது சுகரில் செஞ்சது தான், செம்ம எம்மியாக இருக்குங்க.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும் எல்லாத்துக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.